ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ கேன் வின் சேனல். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான ஸ்வீட்டு, வாழைப்பழம், கோதுமை மாவு, தேங்காயெலாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் சீனி, அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் துருணோ தேங்காய், 1 வாழைப்பழம், நாங்கள் பச்சைப்பழம் எடுத்துருக்கோம், நீங்கள் என்ன பழம்னாலும் எடுத்துக்கோங்க, 10 முந்திரி, 1 ஏலக்காய், 1 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். 1 30 செகண்டுக்கு இந்த வாழைப்பழத்தை நெய்யில் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் துருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு 1 30 செகண்டில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 10-15 செகண்டில் சர்க்கரை லேசாக இலகிரும், அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு ஏலக்காவை சேர்த்துக்கலாம். கைட்டை, வாழைப்பழம், தேங்காய், சீனி எல்லாம் சேர்த்து பிசைஞ்சோன்னா நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் வராது. இது கொஞ்சம் நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணுங்கிறதுக்காக நெய்யில் வறுக்கிறோம். இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க, கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவில் நல்லா படுற மாதிரி தடவி விட்டுட்டு 10-15 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போ 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு, நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க, சப்பாத்தி மாவுக்கு உருட்டும் இல்லையா, அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஒரு கப்பு கோதுமை மாவில் 4 உருண்டை கிடைக்கும். 1 உருண்டையை எடுத்து மாவில் நல்லா பரட்டிட்டு சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி விரிச்சிடலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் விரிச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு பொறிக்கிறப்போ எல்லா பக்கமும் நல்லா வேகும். இப்போ ஸ்டஃபிங் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம், தேங்காய், சர்க்கரை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக தடவிக்கோங்க. தடவிட்டு 1 பக்கத்துலேருந்து இந்த மாதிரி டைட்டாக நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க, அப்போ தான் இன்னும் டைட்டாக ஆகும். ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மேலே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 உருண்டையும் நல்லா உருட்டி ரோல் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே பண்ணியாச்சு, இப்போ நம்ம பொரிச்சிடலாம். இதை இப்போ ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சு இந்த ரோல்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் வச்சிங்கன்னா ஓவராக கரிஞ்சிரும், அப்புறம் நமக்கு சாப்பிடும்போது கடுக்கடுக்குன்னு இருக்கும். 1 பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. மறந்துடாதீங்க, அடுப்பு மிதமான சூட்லேயே இருக்கணும், அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஸ்டஃபிங் எதுவுமே பிரிஞ்சு போகாமல் எண்ணெய் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இதை சாப்பிட்றப்போ வெளியில் மொறுமொறுனும், உள்ள வாழைப்பழ டேஸ்ட்டோடு நல்லா இனிப்பாகவும் வித்தியாசமாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு வித்தியாசமாக செஞ்சு அசத்துறதுக்கு கிறிஸ்பி ஸ்வீட் ரோல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்.